தப்புகளும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜோமமா சமையல். நாம் இன்னைக்கு ஜோமமா சமையலில் என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தா, ஒரு 30 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தேங்காய் சோறு தால்ச்சா மட்டன் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, நான் மட்டன் 5 கிலோ தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டேன். தேங்காய் 1/2 கிலோ போட்டிருக்கேன். இப்போ நான் இதில் வந்து ரொம்ப இலை சேர்த்துக்கிறேன். அடுத்து பட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்து கிராம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கிறோம். பாங்க, வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். இப்போ நம்ம 1/4 கிலோ நெய் போட்டுக்கலாம். நம்ம 1/2 கிலோ வந்து தேங்காய் போட்டிருக்கு, 1/4 கிலோ நெய் போட்டிருக்கு. நல்லா வெங்காயம் சவந்து வரட்டும். வாங்க, இது வந்து மட்டன் கிரேவி கிடையாது, மட்டன் ஆணம் நம்ம வந்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். நம்ம வந்து செமி கிரேவியே பண்ணலை, இது வந்து ஆணமாக பண்ணுறதுனால வெங்காயம் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் வெள்ளையாகவே இருந்தால் ஓகே தான். நம்ம எப்போவுமே கிரேவி பண்ணும்போது தான் வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரணும். இப்போ கூட இதில் வெங்காயம் நல்லா பாதி கோல்டன் கலர் வந்துருச்சு, நல்லா வதங்கிட்டு தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு 5 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 5 கிலோக்கு வந்து 1 கிலோக்கு 100 கிராம் மொத்தத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 5 கிலோக்கு நான் 1/2 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாடை நல்லா போகட்டும். ஆக இந்த ஸ்டேஜில் நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம 15 பச்சை மிளகாவும் 1 கிலோ தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது வந்து கறியானதுக்கு வந்து தக்காளி வந்து ரொம்ப போடக்கூடாது, புளிப்பாய் போயிடும். ஏன்னா நம்ம தயிர் வேற போடுவோம், அதனால நான் 1 கிலோ தக்காளி போட்டிருக்கேன். வாங்க, அடுத்ததா தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா 5 கிலோ மட்டனுக்கு வந்து நம்ம வந்து 50 கிராம் மிளகாய் தூள் சேர்க்கணும். இது வந்து ஆணமாக வைக்கிறதுனால கிரேவி கிடையாது, ஆணமாக வைக்கிற கிரேவினா நம்ம வந்து பெப்பர் சீரகம்லாம் சேர்ப்போம், இல்லை நம்ம பெப்பர் சீரகம் சேர்க்க மாட்டோம். அதனால வந்து 50 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 1/2 லிட்டர் சேர்த்துட்டேன், இப்போ 1/2 லிட்டர் சேர்த்துருக்கேன். வாங்க, நல்லா தயிரெல்லாம் போட்டு நம்ம தாளித்து கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம மட்டனை கழுவி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். நம்ம 5 கிலோ மட்டன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அந்த மட்டன் வதங்கட்டும். எண்ணெயில் நல்லா 10 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் மட்டன். ஆக மட்டன் கிரேவி தாளிச்சு விட்டு 10 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சு.
நல்லா வதக்கி சூப்பரா வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கறியான வந்து ரொம்ப டேஸ்டா வாசனையா வரதுக்கு ஒரு ரெண்டு துண்டு வாழைக்காய் சேர்க்கறேன். ரெண்டு துண்டு வாழைக்காவும் கொஞ்சோண்டு மாங்காவும் சேர்க்கணும், ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க, இந்த கறியானதுக்கு 5 கிலோ மட்டனுக்கு நான் வந்து ஒரு 150 கிராம் கறி மசாலா சேர்த்துக்கிறேன். வீட்டு கறி மசாலா இப்போ நான் வந்து ஒரு தேங்காவுடைய தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். வெறும் தேங்காய் பால் நான் கடைசியாக தேங்காயும் முந்திரியும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவேன். இது கறி வேகிறதுக்கு அந்த டேஸ்ட் ஏறணுங்கிறதுக்காண்டி ஒரு தேங்காவோட தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். வாங்க, இப்போ மட்டன் வேகிறதுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் போதும். நல்லா மட்டன் வெந்து வரட்டும். இப்போ இதை நம்ம பக்கத்து அடுப்பில் தூக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம தால்ச்சாவை தாளிச்சிடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, நம்ம மூடி போட்டு பக்கத்து அடுப்பில் இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு முந்திரி தேங்காய்லாம் நம்ம போட வேண்டியது இருக்குது, மசாலாலாம் அதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம தால்ச்சா தாளிச்சிக்கலாம். வாங்க, அடுத்த நம்ம ஒரு 30 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாளிச்சா வைக்கிறோம். அதுக்கு நம்ம 1 கிலோ பருப்பு போட்டிருக்கோம். அந்த 1 கிலோ பருப்புக்குள்ளே தாளிச்சா தான் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். வாங்க, இப்போ நம்ம அதுக்கு ஒரு 300 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாங்க, அடுத்ததான் நம்ம தாளிச்சா தாளிக்கிறதுக்கு பட்டை கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அடுத்து கருவேப்பிலை, அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் வச்சு சேர்த்துக்கலாம் தாளிச்சா. தால்ச்சால நம்ம வந்து பட்டக்கரா மேலக்காய் வெங்காயம் கருவேப்பிலாம் சேர்த்துட்டோம். அடுத்தது ஒரு 1/2 கிலோ நம்ம கறியோட சேர்த்து எலும்பு கொழுப்பு எல்லாமே நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வச்சிருக்கோம். அதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிறோம். நல்லா அந்த கொழுப்பு கறியெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில அந்த தால்ச்சால வந்து வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டே போடணும். நம்ம அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த கொழுப்பு கறி எலும்பு கறியெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். ஆக நல்லா எலும்பு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கிலோ பருப்பு தாளிச்சாக்கு ஒரு 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். வாங்க, அடுத்ததான் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தால்ச்சாக்கு எப்போவுமே எண்ணெயில் மஞ்சத்தூள் சேருங்க, தால்ச்சா நல்லா கலராக இருக்கும். ஒரு 1/2 கிலோ தக்காளியும் ஒரு 10 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும். அடுத்ததில் நம்ம இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 25 கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தாளிச்சா தாளிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும், நல்லா குடிச்சிடும். நல்லா எலும்பு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அந்த தாளிப்புலேயே வேகணும். இப்போ காய்கறிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது.
இப்போ நம்ம ஒரு 75 கிராம் அளவுக்கு நம்ம கறி மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற கறி மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி எந்த ஸ்டைலில் அரைச்சி வச்சுருந்தாலும் ஓகே. நம்ம தால்சாலை எலும்பு வேகிறதுக்கும் காய்கறி வேகிறதுக்கும் தேவையான தண்ணியை நம்ம இப்போயே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு, நல்லா வெந்து வரட்டும். நல்லா ஒரு கால் மணி நேரம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து காய்கறியை சேர்க்கணும். நம்ம மூடி வச்சிடலாம். வாங்க இப்போ நம்ம தால்சா தாளிச்சு விட்டு எலும்பு நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து ஒரு அரை கிலோ கத்திரிக்காய், கால் கிலோ உருளைக்கிழங்கு, ஒரு ரெண்டு முருங்கைக்காய், ரெண்டு வாழைக்காய் போட்டிருக்கேன். காய்கறி ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். நான் தால்சாவுக்கு இப்போ முருங்கைக்காய் போட மாட்டேன். முருங்கைக்காய் போட சொன்னதுனால விரும்பி கேட்டாங்க பிள்ளைங்க, அதனால நான் முருங்கைக்காய் போட்டிருக்கிறேன். காய்கறி கொஞ்சம் வேகட்டும். காய்கறி நல்லா வேகட்டும், மூடி வைப்போம். காய்கறி வந்ததுக்கப்புறம் புளியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். பாங்க நம்ம ஒரு கிலோ பருப்பை நல்லா இந்த பாருங்கள் நல்லா நைஸெல்லாம் வேக வைக்கக்கூடாது, கொல கொலெல்லாம் வேக வைக்கக்கூடாது. நல்லா ஒன்றும் பாதியுமே இப்படி வேக வச்சுட்டு நான் இதில் ஒரு 100 கிராம் புளி ஊற்றிருக்கேன். ஏன்னா மாங்காய் கம்மியாக போடுறேன், இல்லைனா 50 கிராம் புளி தான் ஊற்றுவேன். மாங்காய் கம்மியாக தான் போடுறேன், அதனால் ஒரு 100 கிராம் புளிக்கிட்ட கரைச்சி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். காய்கறி வெந்தவொடனே நம்ம இந்த பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம். வாங்க தால்ச்சால காய்கறி வந்துருச்சு. இப்போ நான் வெட்டி வச்சு ஒரு 2 மாங்காய் சேர்த்துக்கிறேன். நான் மாங்காய் கம்மியாக போட்டிருக்கேன் இதில், அதனால தான் புளி கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். மாங்காய் போட்டு கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்கட்டும். வாங்க மாங்காய் போட்டு நல்லா ஒரு கொதி கொதி இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பையும் புளியும் நம்ம சேர்த்துடலாம். நம்ம பருப்பு புளியும் சேர்த்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம தால்ச்சாக்கு என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாமே சேர்த்துட்டோம். தால்ச்சால் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொதி கொதிச்சோன்னா நம்ம தால்சாவையும் இறக்கிக்கணும். வாங்க இப்போ இந்த கறியானத்துக்கு நம்ம வந்து 100 முந்திரியும் ஒரு தேங்காவும் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், நல்லா வெந்து வரட்டும். நம்ம தேங்காவும் முந்திரியும் சேர்த்துட்டோம், இப்போ நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஒரு 6 கிலோ அளவுக்கு ஒரு தேங்காய் பால் சோறு சோறு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது நம்ம ஒரு 3/4 கிலோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். ஒரு 100 கிராம் நெய் போட்டிருக்கிறேன். அடுத்து கிராம்பு ஒரு 10, பட்டை ஒரு 3 கிராம், ஏலக்காய் ஒரு 10 போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், தேங்காய் சோறுக்குலாம் ரொம்ப வெங்காயம்லாம் போடக்கூடாது. தக்காளி வெங்காயம்லாம் ரொம்ப போடக்கூடாது, பேருக்கு ஒரு தாளிப்பு வாசனைக்கு தான். அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் தான் சூப்பராக இருக்கணுமே தவிர நம்ம போடுற வெங்காயம் தக்காளியோட ஃப்ளேவர் ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு கைப்புளி மட்டும் புதினா மல்லி சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்கலை. ஏன்னா நான் தம் விடும்போது கொஞ்சம் புதினா மல்லி போடுவேன், அதனால் இப்போ ஒரு கைப்புளி கொஞ்சமாக போட்டுக்கிறேன் புதினா மல்லி. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் மொத்தத்தில். இஞ்சி பூண்டோட பச்சை வட போகட்டும். ஒன் பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் வந்து ஒரு நைட் கோல்டன் கலரில் சூப்பராக இருக்கும். பாருங்க இந்த சட்டியில் நான் வந்து 1/4 சட்டி தேங்காய் பால் எடுத்துருக்கேன். ஏன்னா 1/4 சட்டி அளவு அரிசி இருந்துச்சு, 1:2 ஒரு சட்டி. நான் இப்போ 1/4 சட்டி தேங்காய் பால் சேர்த்துட்டு இதே அளவுக்கு நான் தண்ணி சேர்ப்பேன். வாங்க இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம்.
வாங்க அதே முக்கால் சட்டி அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதான் ஒரு ஒரு பிடி ஒரு கிலோவுக்கு ஒரு பிடி சொன்னாலும் அதே அளவு தான். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கிலோ அரிசிக்கு நான் ஆறு பிடி போட்டுட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கலாம். நாங்கள் தேங்காய் பால் ரைஸ் தாளிச்சு விட்டு நல்லா தண்ணி கொதி வந்து தேங்காய் பால் கொதிச்சு வருது. இப்போ நம்ம ஒரு ஆறு கிலோ அரிசி களி வடிகட்டி வச்சுருக்கோம், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அங்கே நம்ம தேங்காய் பால் ரைஸில் அரிசி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம், நல்லா கொதிச்சு வந்து வரட்டும். நல்லா தேங்காய் சோறு தண்ணி சுண்டி தம்முற சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கை இப்படி புதினா மல்லி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பத்து பச்சை மிளகாய் இப்போ தான் சேர்க்கணும் கடைசியாக. அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா கிளறி விட்டு மூடி தம்மில் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம். வாங்க சூப்பராக சுவையாக தேங்காய் சோறு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.